மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை இரண்டாம் தேதி சர்வரி ஆண்டு மாசி பதினெட்டாம் நாள் சங்கடகர சதுர்த்தி இன்றைக்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பின்பு மீனத்திற்கு கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் செவ்வாய் ராகு கன்னியில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் குரு சனி புதன் கும்பத்தில் சூரியன் சுக்ரன் சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் அருகம்புல் சாற்றி விநாயக பெருமானை வணங்குவது மிகப்பெரிய ஏற்றத்தை நம் வாழ்க்கையில் தரும் இன்றைய ராசி பலன்களை காணலாம் ராசி என்பர்களே பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் உழைப்பிற்கேற்ற பலன்கள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் எண்ணிய காரியங்களை எதிர்பார்த்த விதத்தில் செய்து முடிப்பீர்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவின் மூலம் தனவரவுகள் மேம்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் யாருக்கும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் மேஷராசி என்பர்கள் பரிதாபப்பட்டு யாருக்காவது நீங்க ஜாமீன் கெழுத்து போட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க ஆகையால் சாதுரியமாக நடந்து கொள்வது சால சிறந்தது அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஐந்து அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் ரிஷபராசி அன்பர்களே மனதிற்கு நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் கூட்டாளிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த எதிர்ப்புகளின் தன்மைகளை அறிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் தாய் மாமனின் மூலம் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் ரிஷபராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் நான்கு மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான நாள் அறிவு சார்ந்த செயல்களில் ஈடுபடுவார்கள் கிருத்திகை மிருக மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்க வேண்டும் கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் மௌனமாக இருந்து காரியத்தை சாதித்து கொள்ளுங்கள் மிதுனராசி என்பர்களே வெளியூர் தொடர்பான முயற்சிகள் நிறைவேறும் மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிக்கான சூழ்நிலைகள் உண்டாகும் உறவினர்களின் வருகையால் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும் புதிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளின் மூலம் தன வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் திசை வடக்கு எண் இரண்டு மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும் கடகராசி என்பர்களே எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கப்பெறும் குடும்ப பெரியோர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் புதிய நபர்களின் அறிமுகம் மற்றும் நண்பர்களின் உதவிகள் மூலம் தனவரவுகள் அதிகரிக்கும் பயணங்களின் மூலம் லாபம் ஏற்படும் நிலுவையில் இருந்து வந்த பழைய பாக்கிகள் வசூலாகும் பொது சேவைக்கான ஒரு உகந்த நேரம் கடகராசி என்பவர்களுக்கு இப்பொழுது தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும் செலவுகளை குறைத்து சேமிப்பது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் மூன்று புனர்பூசம் பூசம் ஆயில்லியம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் பொது சேவைக்கான வாய்ப்புகள் தேடி வருவதால் கடகராசி என்பர்கள் நியாயமாக நடந்து கொள்வது மிக பெரிய அவசியம் ஸ்ரீராம வழிபாடு செய்வது மிக பெரிய உத்தமம் ஏன்னா கடகராசி என்பர்களுக்கு ராமர் வழிபாடுதான் முதன்மையான வழிபாடு அவர்கள் ராமரை முதன்மையாக எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையில் முதன்மை இடத்திற்கு நீங்கள் வருவீர்கள் புனர் பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் அதிகரிக்கின்ற நாள் சிம்மராசி என்பர்களே மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் தொழில் வளர்ச்சிக்கான புதிய முயற்சிகளில் நண்பர்களின் ஒத்துழைப்பு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வேலையாட்கள் அவரவர்களின் பொறுப்புகளை உணர்ந்து நடந்து கொள்வார்கள் கேளிக்கைகள் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் எதிலும் திருப்தியற்ற சூழ்நிலைகள் அவ்வப்போது ஏற்பட்டு மறைகின்ற நாள் சிம்மராசி என்பர்கள் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் ஆகையால் நன்மைகள் அதிக அளவில் நடக்கப் போகிறது தன பிராப்தி உங்களுக்கு கிடைத்துவிடும் அதிசதிசை தென்கிழக்கு எண் நான்கு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் ராசி என்பர்கள் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் எதிர்பாராத சில வாய்ப்புகளின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் பொருளாதாரம் தொடர்பான செயல்பாடுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கும் மனதில் இருந்து வந்த சில குழப்பங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது விழிப்புணர்வு வேண்டும் அதிர்ஷ்டதிசை தென்மேற்கு எண் ஐந்து உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் கன்னியாராசி என்பர்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகம் வந்துவிட்டது வேலை கிடைத்துவிடும் குலாம் ராசி என்பர்களே பிள்ளைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் வியாபார அபிவிருத்தி தொடர்பான வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் சாதகமாக அமையும் மனதில் இனம் புரியாத சிறு சிறு கவலைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகள் ஈடேறுகின்ற ஒரு நல்ல நாள் வேலை கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படக்கூடிய நாள் சிந்தித்து செயல்படுங்கள் திசை கிழக்கு என் ஆறு சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கணவன் மனைவிக்குள்ளான பிரச்சினைகள் அதிகரிக்கும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது சால சிறந்தது விருச்சிகராசி என்பர்களே வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைத்துவிடும் புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் வியாபார வளர்ச்சிக்கான அரசு உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் வாழ்க்கை துணைவரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தனவரவுகள் மூலம் கடன் சார்ந்த பிரச்சினைகள் குறைந்துவிடும் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய நன்மையான விஷயங்கள் திருமணம் வீடு கட்டுதல் போன்ற நன்மையான விஷயங்கள் விருச்சகராசி அன்பர்களுக்கு இப்பொழுது இரட்டிப்பு மகிழ்ச்சியாக வந்து சேரும் அதிர்ஷ்ட திசை தென்வடக்கு என் ஒன்று விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அறிமுகம் உண்டாகும் தனுசு ராசி என்பர்களே வியாபாரம் தொடர்பான பணிகளில் புதிய மாற்றங்களின் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் ஆர்வம் ஏற்படும் தனம் சார்ந்த நெருக்கடிகள் சற்று குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகுகின்ற ஒரு நல்ல நாள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தன வரவு காத்திருக்கிறது எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் உங்கள் வாழ்க்கை செட்டில் ஆயிடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் இரண்டு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் திருவற்றியூர் அம்மனை தரிசனம் செய்து வாருங்கள் மகர ராசி குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் விலையுயர்ந்த பொருட்களை கையாளுவதில் கவனம் வேண்டும் மாணவர்களுக்கு ஞாபகத்தன்மை குறைந்து காணப்படும் மனதில் தோன்றும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலைக்கு ஏற்றாவாறு செயல்பட வேண்டும் கேளிக்கைகள் தொடர்பான விஷயங்களால் சேமிப்புகள் குறையும் உணவு சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும் மகர ராசி என்பர்களுக்கு மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் தினக்கூலி தொழிலாளர்கள் தச்சு தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லாபம் கிடைக்கின்ற ஒரு நாள் வேளாண் தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் பெண்கள் மிக பெரிய முன்னேற்றம் அடைகின்ற ஒரு நல்ல நாளாக இது தென்படுகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் மூன்று உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்கள் எந்த ஒரு செயலையும் துணிச்சலோடு செய்து வெற்றி காண்பீர்கள் உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற உயர்வுகள் ஏற்படும் குடும்பத்தில் பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் மனதை தெளிவுபடுத்தும் உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நட்பு வட்டம் விரிவடையும் தவறி போன சில பொருட்கள் கிடைப்பதற்கான விபரங்கள் கிடைக்கின்ற நாள் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உண்டாகும் கும்பராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் கணவன் மனைவிக்குள்ளாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் திசை கிழக்கு எண் ஏழு அவிட்டம் சதையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் மீனராசி அன்பர்களே உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் தன வரவுகள் தாராளமாக இருக்கும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் சிறு தொழில் புரிபவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகுகின்ற ஒரு நல்ல நாள் மீனராசி என்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது பொருள் ஈட்டுகின்ற ஒரு நல்ல நேரம் அதிர்ஷ்ட திசை மேற்கு என் ஒன்று பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நன்மைகள் அதிக நடக்கும் நங்கநல்லூர் ஜெய்வீர ஆஞ்சநேய சுவாமியை தரிசனம் செய்வதும் வடைமாலை சாற்றி வழிபடுவதும் மிகப்பெரிய உத்தமம் தடங்கல்கள் நீங்கி நன்மைகள் அதிக நடக்கும் வாழ்க வளமுடன் வணக்கம்